டேய் இங்க எப்படி வந்த டேய் அருப்புக்கோட்டை அருகே கோபாலபுரத்தில் 24 மணி நேரமும் பிரசவம் பார்க்கக்கூடிய வசதியுடன் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 3 மருத்துவர்கள், 5 செவிலியர்கள் மற்றும் 4 பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். ஊருக்கு சற்று ஒதுக்குப்புறமாக இருக்கும் இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பாதுகாவலர்கள் யாரும் இல்லை. இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு ஆளில்லாத நேரத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மர்ம ஆசாமி ஒருவன் புகுந்தான். அங்குள்ள மருந்து மாத்திரைகள் அனைத்தையும் கீழே தள்ளிவிட்டுள்ளான். அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வாயிலில் தனது உடைகள் அனைத்தையும் கழட்டி போட்டு நிர்வாணமாக அங்கேயே சுற்றி வந்துள்ளான். செவிலியர் விடுதி அறைக்குள் அத்துமீறி நிர்வாணமாக புகுந்து செவிலியரின் உடையை எடுத்து அணிந்து கொண்டு செவிலியர் விடுதியில் அமர்ந்து கொண்டான். அப்போது அந்த அறைக்கு வந்த செவிலியர் ஒருவரை பலவந்தமாக கட்டிப்பிடித்து கன்னத்தை கடித்து வைத்ததால் செவிலியர் அவனிடமிருந்து தப்பி விடுதி அறையை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு வெளியே வந்து கூச்சலிட்டார். செவிலியரின் அலறல் சத்தம் கேட்டு அருகிலிருந்த அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். ஒரு தட்டுதட்டா வந்துடும், இந்த ஃபோன் எங்கே வாங்கினேன்னுட்டு அப்படியே போலீஸாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் வாட்டில் ஹார்மி போயிட்டு ஹார்மி சொல்லிடுறேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லிடுறேன். இந்தியன் ஆர்மி ஆர்மின்னு என்ன, ஆர்மி ரூல் ஒன்று என்ன அவன் கேட்பேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும். நான் ஐநா சந்திர கொண்டு தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அந்த டிப்டாப் வாலிபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். அந்த இளைஞர் பாளையம்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பதும் கஞ்சா போதையில் வெறி பிடித்த நிலையில் செவிலியரின் கன்னத்தை கடித்து மானபங்கப்படுத்தியது தெரிய வந்துள்ளது. காயப்பட்ட அந்த செவிலியர் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கஞ்சா குடிக்கிகளின் நடவடிக்கை நாளுக்கு நாள் எல்லை மீறி சென்று கொண்டிருப்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி. பாலிமர் செய்திகளுக்காக அருப்புக்கோட்டை செய்தியாளர் முருகேசன்.